நாங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஆண்டுகளாக நம்ம இதே நாகம்பள்ளி அதுல வந்து பாத்தீங்கன்னா குப்புமேட்டுப்பட்டி கிராமத்துல நம்ம வந்து தொடர்ந்து 3 ஆண்டுகள் செயல் விளக்கங்கள்லாம் பண்ணோங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி பாதிப்புகள் இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து பண்ணோம். நம்ம ஐயா பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் அப்ப நம்ம வந்து அப்பவே தொடர்புல இருந்தோம். அப்ப இதுல பாக்கும்போது நம்ம என்ன பாக்குறோம்னாங்க, அதாவது என்னன்னா நம்ம வீட்டுல வைக்கிற முருங்கையெல்லாம் இந்த அளவு பாதிப்பு இல்லை, ஆனா இதே ஒரு தோட்டமா வச்சு பண்ணும் பொழுதுதான் அந்த பாதிப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அறுவடை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. நிறைய டானிக் எல்லாம் நீங்க அடிக்கிறீங்க, 1-2 இது மாதிரி எல்லாம் அடிக்கிறீங்க, அடிச்சு அடிச்சு என்ன ஆகுதுங்க, நம்ம உற்பத்தியை பெருக்கிறோம். அப்ப என்ன ஆகுது, அடிப்படையா கீழே இருக்கக்கூடிய சத்து எடுத்துக்கிட்டே இருக்கு. சத்தெல்லாம் எடுத்த பிறகு என்ன ஆயிருது, சத்து குறைவா இருக்கும்போது பூச்சியோட பாதிப்பு அதிகமாயிருது. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வெளியில எவ்வளவு மகசூல் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ள ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா இந்த பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய அவசியங்கள் குறைஞ்சிரும், தேவையில்லை, முருங்கைக்கு தேவையே இல்லைங்க. அது எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு சர்வரோக நிவாரணியா இருக்கிறதுல போய் நம்ம இவ்வளவு மருந்து அடிச்சா எப்படி. அப்ப அடிப்படை விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சட்டியில இருந்தாதான் அகப்பையில எடுக்க முடியும். அப்ப என்ன, மண்ணுல நம்ம ஊட்டச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், குப்பை போடணும், பசுந்தாள் பயிர்கள்னு சொல்லக்கூடிய இந்த சணப்பை, கொள்ளு இல்லைன்னா கொளிஞ்சி ஏதாவது ஒன்று போட்டு 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 நம்ம மண்ணை வளப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மருந்தடிக்கிற வேண்டிய அவசியங்கள் குறைஞ்சிரும், புரியுதுங்களா. அசோஸ்பியர்லாம் பாஸ்போபேக்டீரியம் உயிர் உரம்லாம் இருக்கு, எல்லாமே நம்ம டெப்போல இருக்கு. இதை வாங்கி நம்ம வந்து குப்பையோட கலந்து மரத்துக்கு மரம் வச்சிங்கனாலே ரொம்ப காய்ச்சலான சமயத்தில் கூட ஒரு 10 மரத்துக்கு வச்சாரு நல்லா இருந்ததுங்க. அந்த இதில் நல்லா மகசூல் எடுத்தாங்க, எந்த பாதிப்பு இல்லை, காய்ச்சலும் தாங்குச்சு. அதனால இது எல்லாமே இந்த உயிர் உரம் இதெல்லாமே வந்து நம்ம பயன்படுத்தணும், குப்பை நிறையா போடணும், இதெல்லாம் பண்ணணும். களைக்கொல்லி அடித்து தாங்க நம்ம மண்ணே வீணாக போகுது. களைக்கொல்லி அடித்து அடித்து தான் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் மண்ணில் வந்து நம்ம என்ன போட்டாலும் அது மக்காதுங்க, அது வந்து நம்ம கடற்கரை மணல் மாதிரி ஆயிடும். அப்போ வந்து களைக்கொல்லிக்கு மாற்றாக அவர் நம்மளுடைய வேளாண் இது சொன்னாங்க பாருங்க, செயற்பொறியாளர் வேளாண் நம்மளுடைய இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னதுபடி நம்ம வந்து களை கருவிகள் இதெல்லாம் வச்சு களையவே நம்ம வந்து எருவாக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தால் தான் நீங்கள் வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையாக பண்ண முடியும். இயற்கையாக பண்ணால் தான் நீங்க கீரைக்கு எடுப்பாங்க, இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க. நீங்க போய் தலையை கொடுத்தீங்கன்னா மருந்து இருக்குங்க வேண்டாங்கன்றுவாங்க. நீங்க எல்லாம் போட்டுட்டு கடைசியில் மருந்து அடிச்சீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இங்கே இல்லை, வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கேயே அவங்க எடுத்து ஆய்வுக்கூடத்தில் பார்த்துட்டு சொல்லிடுவாங்க, இந்த பூச்சிக்கொல்லிகள் இவ்வளோ இருக்கு அதனால இதை நான் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பி அனுப்பிச்சுடுவாங்க, புரியுதுங்களா. அதனால இந்த ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க வந்து மனசில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மண்ணை வளப்படுத்தணும், அதுக்குதான் மண் ஆய்வு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணணும். அது இப்ப ஏதாவது சந்தேகங்கள், ஏன்னா நிறைய நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்துட்டோம், நீங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை இப்ப கேட்டு அதோட நம்ம வந்து நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. அது நம்ம சொல்லிக்கலாம் சார், அது செந்தலை கூன்வண்டு, அதாவது செந்தலை கூன்வண்டு எல்லாமே அதாங்க. நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பயிர்களில் மரவள்ளி ஒன்று இருக்கு, தென்னை இருக்கு, எல்லா பகுதியிலையுமே நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கே வந்து பராமரிப்பு குறைவாக இருக்கோ, குப்பை போடலை, குப்பை இல்லை இருந்தால் போட போகிறாங்க, குப்பை இல்லை, ஆனால் ஆண்டு பயிருக்கு தான் போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து அப்பப்ப நமக்கு விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கெல்லாம் நமக்கு சரியான ஆள் கிடைக்கல, இந்த மாதிரி சிரமங்கள்னால ஆண்டு பயிருக்கு போறோம், பல்லாண்டு பயிருக்கு போறோம், அதுக்கு ஆனா குப்பை இல்லை, மாடு இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலையின் காரணமாக பூச்சி தாக்கம் அதிகமாச்சு. தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா காண்டாமிருக வண்டு வருது, செந்தலை கூன் வண்டு வருது, இப்ப புதுசா பாத்தீங்கன்னா வெள்ளையின்னு ஒண்ணு வந்து கருப்பா உங்களுக்கு படலம் மாதிரி ஆயிருது. அதே மாதிரி கருந்தலை புழுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பகுதியில மரம்லாம் காஞ்சி போறக்கூடிய சில சூழ்நிலையில் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அங்க பார்த்த வரைக்கும் குப்பை போட முடியலங்க, குப்பை இல்லைங்க. ஏதோ கொஞ்சம் எப்பயோ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோங்க, உரம் வச்சோம் வைக்கல, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாதிப்பு ரொம்ப இருக்கு. அந்த பயிர் தோட்டம்லாம் ஐசியூல இருக்க மாதிரி இருக்குங்க, அதை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாத அளவுக்கு போயிருது.
அதுக்கு அடிப்படை இதுதாங்க. நம்ம வந்து எல்லா இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மரத்துல காயம் இருக்கக்கூடாது. தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க காயமே இருக்கக்கூடாது. காயத்துலதான் போய் இந்த வண்டு என்ன பண்ணும், போய் முட்டையை வச்சிடும், அப்புறம் உள்ள போயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருத்துல போயிருது, அது நீங்க வந்து நம்ம அப்பப்ப ஆளை விட்டு கொஞ்சம் சுத்தப்படுத்தி பாக்கணும். பாத்தீங்கன்னா அது ஏதாவது குடஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்க கூடியது இருக்கான்னு தெரியும்னா கீழே அடியில கூடி பொந்து மாதிரி போகும். முக்கியமா ஹைபிரிட் நம்ம ஒட்டு ரக இருக்கு பாருங்க, அதுலதான் பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பாக்கணும். அப்படி ஏதாவது ஒரு மரம் பாதிச்சதுன்னா அந்த மரத்தை மொத்தமும் எடுத்து எரிச்சிட்டு தான் வச்சுக்கணும். தோட்டத்தையும் நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும், பராமரிப்பு பண்ணணும். இதுக்கு வந்து கவர்ச்சி பொறி இருக்கு, அந்த கவர்ச்சி பொறி வச்சிட்டீங்கன்னா இந்த வண்டுகள்லாம் உழும். சோ வண்டு உழுகுதுனால என்ன அர்த்தம், முட்டை இட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப மற்ற விஷயங்கள்லாம் பண்ணணுங்க, நிறைய இருக்குங்க.